ஹாய், ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். அன்னியாங்க செய்யோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து என்னது, பர்கர்னு வச்சுக்கலாம், நீங்கள் சாண்ட்விச்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலாக வெங்காயம் எண்ணெய் இருக்கிறப்ப வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாரி. செய்கிறது நான் அல்ல, என் ஃப்ரெண்டு. எனக்கு சமையலுக்கு இதை செட் ஆகாதே. நம்ம எப்பயாவது ஒரு கதை கிச்சன் பக்கெட்டி பார்ப்போம். ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டிருந்தேன், ஏதாவது செய்ய தெரியுமாடி, சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. அவங்க வீட்டில் சாண்ட்விச் செஞ்சுருந்தேன், நல்லா இருந்துச்சு, ட்ரை பண்ணலான்டி ட்ரை பண்ணலான்னு வந்தாள். இது ஆக்சுவலாக போன சண்டே செஞ்சு 1 வீக் ஆகுது. யூனோ ஐம் வெரி பிஸி, அதனால் இப்போ தான் போஸ்ட் பண்ண முடியுது. வெங்காயத்தை நறுக்கிட்டா, ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா சாப்பரில் போட்டு நறுக்கிட்டு, அதுக்கடுத்து அது என்னப்பா கேப்சிகம் அதையும் போட்டு நல்லா நறுக்கிட்டா. தெருது வரும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு பேஸ்ட் மாதிரியே ஆக்கிட்டா. நறுக்க தெரியாதாம், இதில் யூஸ் பண்ணதில்லை. ஸோ நறுக்கி முடிச்சுட்டு, இவை இதை நறுக்கி முடிக்கிறதுக்குள்ளே உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இங்கே எத்தனை பேர் ட்ரீமர் சாங் கேட்டீங்க? அதாவது நம்ம ஃபுட்பால் வேர்ல்ட் கப் ஃபீஃபா, அதாவது கத்தாரில் நடந்துச்சுல, அங்கே அஃபிஷியலாக ஒரு சாங் பண்ணியிருந்தாங்க, அது பிடிஎஸ் சாங் தான். பிடிஎஸ்னால் எல்லோரும் அல்ல, ஜேகே மட்டும். லிரிக்ஸு சும்மா வேற லெவலுங்க. ஆக்சுவலாக நான் அவருக்கு ஹெல்ப் கூட பண்ணல, பேசாமல் உட்காந்துருந்தேன். எங்கள் நம்ம அது கிச்சனில் திட்டில் ஏறி உட்காந்துருந்தேன், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நம்மளுக்கும் சமயத்து சம்மந்தம் இல்லை, ஏதாவது கலாட்டாக ஆயிரும் நம்ம. அதனால் கையும் காலி வச்சுக்கிட்டு பேசாமல் ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டே அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. தக்காளி எடுத்தால் கட் பண்ணா, எத்தனை தக்காளி? ஒரு 1/4 கிலோ எடுத்துருப்பான். ஆமாம், 1/4 கிலோ தக்காளி எடுத்தால் கட் பண்ணால் ஜூஸ், அது மிக்சியில் போட்டு அது கூட எப்போ என்னது மிளகா கையை பிடிச்சிக்கிட்டேன். நம்மளுக்கு காரம் செட் ஆகாது டேட்டே மாதிரி, அதனால் கையை பிடிச்சிக்கிட்டேன். பார்த்து போடுறி, எனக்கும் மிளகு செட் ஆகாது பரவாயில்லன்ட்டு அதை போட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், என்னப்பா பெப்பரு, எலுமிச்சம்பழம், அரைப்பழம் எலுமிச்சம்பழம் எல்லாம் 1/4 ஸ்பூன் போட்டிருந்தா. மஞ்சள் தூள் வந்து அவ்வளோதான், ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருப்பேன் மஞ்சள் தூள். அப்புறம் பெப்பர் போட்டால், மிளகாத்தூள், பாவ் பஜ்ஜி மசாலா, இந்த பாவ் பஜ்ஜி மசாலா 2 ஸ்பூன் போடுற பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதை அரைச்சி ஒரு ஓரமாக வைக்கிறாளான்னு பார்த்தா வைக்கலப்பா. அதை மூடி மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு கிழங்கு எடுத்து அறுக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டதுக்கு, நீயே பாரு கடைசியில் தெரியும் அப்படின்ட்டா. சரி என்ன தான் பண்ணுறா, நம்மளும் பார்ப்போமே உட்காந்து, எப்படி நம்ம வெட்டியாக தான் இருக்கோம், எப்படி வேலை செய்ய போகிறதில்ல அப்படின்ட்டு நான் நின்று பாட்டிருந்தேன், என்னென்ன பண்ணுறான்னு பார்ப்போம். எங்கள் அம்மா ஆரம்பிச்சிட்டாங்க, அடுத்த தடவை நீ தான் செய்யணும், பார்ப்போம். அடுத்த தடவை நான் எதுவும் செஞ்சு ஆஸ்பத்திரிக்கு போகிற நிலமை எதுவும் வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, ரைட்? ஸோ ஆக்சுவலாக இது நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணா, அப்போ எனக்கு என்னென்னு புரியல, எதுக்கு இப்படி நீள நீளமாக கட் பண்ணுறா? இதை சாப்பரில் ஈப்பரில் எதுவும் போடுவாரோ அப்படிங்கிற மாதிரி, அது மசாலா, அந்த மசாலாவுக்கு போட்டாலும் இவ்வளோ நீளமாக கட் பண்ண மாட்டாங்களே, அதாவது இன்னும் கொஞ்சம் குட்டியாக இருப்பாங்களே. நானும் யோசிச்சுட்டு இருந்தேன், இவன் நல்லா நீள நீளமாகவே இருக்கிறா, எனக்கு ஒன்றுமே புரியலை. கிழங்கியும் போட்டு சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி அதை தூக்கி பேஸ்ட்டில் போட்டான். இந்த தக்காளிலாம் போட்டு அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த கிழங்கு கூட இது மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி போட்டு மறுபடியும் மிக்சியில் அரைக்கிறான். ஆ, கிழங்கு என்னடா பாவம் பண்ணிச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி போச்சு எனக்கு. அதை அரைச்சோனே, கிழங்கு அரைச்சோனே. சரி அடுத்து என்ன பண்ணுறான்னு பார்ப்போன்னா, சட்டி எடுத்து அதில் வெண்ணெய் போட்டான். நாங்கள் அமுல் இந்த ஹர்ப்ஸ் அண்ட் இதுன்னு சம்திங் இருக்கும்ல, அந்த பட்டர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதவே கொடுத்து அதவே போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அறுத்து வச்சுருந்த வெங்காயம் கேப்சிகம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிறேங்கிற வேரில் கொஞ்சம் அதை போட்டு கிளறி விட்டு, அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா, என்ன பண்ணா இப்போ போயிருங்க. எனக்கு தெரிஞ்சு இவ வதக்கிற வதக்கில் இன்னொரு பச்சை வாசம் போயிருக்கோம். நெக்ஸ்ட் யா, போதும்பா, எவ்வளோ நேரம் வதக்குவ? இன்னமும் உனக்கு அந்த பச்சை வாசம் போகல? அப்பா ஊத்தியாச்சுப்பா பேசிட்ட.
அதை மிக்சியில் நம்ம தக்காளிலாம் தக்காளி மிளகாலாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டா. அது கூட என்னமோ போடுவாளே, என்னது இது? ஆ, இதா அந்த கஸ்தூரி மெத்தி. ஆ, கேட்டிருந்தா கஸ்தூரி மெத்தி எங்கடி இருக்குது, நீ எதுக்கடி அதை வச்சு என்ன பண்ணுன்னு போடுறது தான். நீ எப்போ போடுவாங்கிறது எனக்கு தெரில, இப்போ தான் பார்க்குறேன் நானே வீடியோ. கஸ்தூரி மெத்தி போட்டு மறுபடியும் பட்டர் போட்டிருக்காளா அடிப்பாங்க. உப்பு ஓகே ஒத்துக்கிற, உப்பு இல்லாட்டி சோத்து கொண்டு போய் குப்பையில் தான் போடணும்பாங்க. ரைட், நல்லா திக்கானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஊற்றுறப்ப தண்ணியாக இருந்துச்சுல, கொஞ்சம் திக்காயிடுச்சுல, ஆனதுக்கப்புறம் பூண்டு இல்லை காஜு. ஆ, ஸோ எனக்கே குழப்பமாக இருக்குது. ஆ, காஜு போட்டு நல்லா உடச்சி உடச்சி போட்டிருக்கோம். நல்லா இருந்துச்சு பாச, டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்டேன். காஜு போட்டு நல்லா கிளறி விட்டு அடுப்பு விட்டு இறக்கிட்டான் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆக்சுவலாக இது எங்கள் வீட்டில் தான் வந்து செஞ்சேன், ஆனால் நாங்கள் நெல்ல நம்மளுக்கும் கிச்சனுக்கும் ஆகாதில்லன்ட்டு அப்படி போய் லேப்டாப் நோண்டிட்டு உட்காந்துருந்தேன். ஆன்லைன் டெஸ்ட் ஒன்று இருந்துச்சு, அதை அட்டன் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தேன். அதனால் பார்க்கல, பாதி தான் பார்த்தேன். அவ என்ன பண்ணுறாங்க, அதாவது வெங்காயம் இருக்கிற வரைக்கும். அது முடிஞ்சோடனே பன்னு எடுத்து அது லேசாக ஸ்கொயர் ஸ்கொயராக, நம்ம மீன் கழுவுறப்ப மீனுக்கு மேலால் ஒரு கூடு போடுவோம்ல மசாலா பிடிக்கணுங்கிறக்க, அந்த மாதிரி நான் கோடு கோடாக போட்டு வச்சுருந்தேன். ஏற்கனி கோடு போட்டு வச்சுருக்கேன்னா வெயிட் பண்ணி பாரு அப்படின்னா, சரி என்ன தான் பண்ணுறா வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தா, அதில் அந்த கோடு கூட போட்டு வச்சுருந்த எல்லா பண்ணலையும் பட்டர் தடவி விட்டா பிடிச்சி. ஆ சரி, பட்டர் தடவியாச்சு. அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த மசாலா செஞ்சு வச்சுருந்தால அந்த மசாலாவை எடுத்து இதுக்குள்ளே, அதாவது இந்த கோடுக்குள்ளே வைக்க ஆரம்பித்தா. இங்கே பாருங்க, கோடுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறா பார்த்தீங்களா, அதாவது இந்த பண்ணை ரெண்டாக பிளக்குற மாதிரியும் இல்லை, என்ன பண்ணுறது, ரெண்டாக பிளக்குற மாதிரியும் இல்லை, சும்மா தொட்டு சாப்பிட்ற மாதிரியும் இல்லை, ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சு இது பண்ணியிருந்தா. சாப்பிட்ற மாதிரி இருக்குமாடின்னு கேட்டேன். இருக்கும் இருக்கும் சாப்பிட்டு சொல்லு அப்படின்னா, சரி அடுத்து என்ன பண்ணுற அப்படின்னு. அடுத்து மேலே இதோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருந்தேன், கேப்சிகம் வெங்காயமும், அதை கொஞ்சம் மேலே தூவிட்டு சீஸ் வேணா, சீஸு அமுல் சீஸ், வெறும் மில்கில் செஞ்ச அமுல் சீஸ் இருக்கும்ல, அதை வேணால் நீ ஷீட் ஒன்று மேலே போட்டு சூடு பண்ணிக்கலாம், அதாவது ஓவனில் வச்சுக்கலாம் இல்லை அடுப்பில் என்னவில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். இன்னும் எங்கள் வீட்டில் ஓவன் இல்லை இப்போதைக்கு, அதனால் அடுப்பில் வச்சு தான் சூடு பண்ணி எடுத்தான். பண்ணி சீஸ் வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் கொத்தமத்தழ, ஓஹோ ஓகே, அதாவது என்ன சீஸில் கொத்தமத்தழ வரல, அதனால் சீஸ் வச்சுட்டு கொத்தமத்தழ வச்சா, தென் சேம் ப்ராசஸ் ஃபார் எவ்ரி திங். அம்பாவுக்கு வந்து சீஸ் பிடிக்காது, ஹெல்த்துக்கு நல்லதில்லை, அதனால் அவருக்கு மட்டும் சீஸ் வைக்காமல் இப்போ செய்ய சொன்னோன்னே சரின்ட்டு சீஸ் வைக்காமல் தான் செஞ்சான். ஆளுக்கு ஒன்று நல்லா உட்காந்து சாப்பிட்டோம். அந்த பர்கர் அந்த செஞ்ச சீஸ் செஞ்சது வந்து லேசாக அடியில் தீஞ்சு போச்சா, அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு அது இது பண்ணுமாம், மூடி ஓட்டுருணும் அதை, அதாவது ரொட்டி சட்டிலையோ தோசை சட்டிலையோ வச்சு மூடி ஓட்டுருணும். அந்த ஆவிக்கு வந்து சீஸ் வந்து மெல்ட் ஆகும், இன்னொன்று வந்து லோ ஃப்ளேமில் இருக்கணும் அடுப்பு. அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா ப்ரெட்டு தீஞ்சு போயிடும் இல்லையா, அப்புறம் தான் ஒரு ப்ரெட் தீஞ்சு போச்சு. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் ஒன் டூ இன்னும் டூ இருக்குது, அதுவும் மசாலா போட வேண்டியது. அதையும் போட்டதுக்கப்புறம் ஸ்பெஷலாக ஒன்று செஞ்சா, அதான் உருப்படி. அது செஞ்சதுலேயே கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு சைட் டிஷ் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணும்ல ஒரு சில பேத்துக்கு. அது வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு தோணும், அதாவது இப்போ ரெஸ்டாரண்ட்லாம் ஐ மீன் பேக்கரிஸ்லாம் போனீங்கன்னா பர்கர் கேட்டிங்கன்னா பர்கர் கூட இது அது என்னது சிப்ஸோ அதை பொட்டேட்டோ சிப்ஸோ ஃப்ரைட் சிப்ஸு இல்லாட்டி எதுவும் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, அந்த மாதிரி இது ஒரு கடி அது ஒரு கடின்னு சாப்பிட்ற மாதிரி. அந்த மாதிரி இவ என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, இவ வெயிட் பண்ணி பாருங்களேன்,
ஒன்று எனக்கு, ஒன்று அவளுக்கு, ஒன்று அம்மாவுக்கு. யா நம்ப சாப்பிட்டேன். உருளைக்கிழங்கு எடுத்தா அறுத்தா அதில் என்னது கார்ன்ஃப்ளவர் போட்டு பரட்டி சட்டியில் போட்டு பொரிச்சா என்னடி பண்ணுற என்னடி எனக்கு புரியல அப்படின்னு பார்த்தா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுங்கிறோம். அப்படி பாவி எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாதுடி வீட்லேயே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யலாங்கிறது. இது தெரியாமல் நான் போய் ரிலையன்ஸ்லேருந்து ஃப்ரீசர்லேருந்து தூக்கிட்டு வருவேன் என்னை ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் தெரிச்சிருந்தா வீட்லேயே நானே உட்காந்து செஞ்சு சாப்பிட்லாமேடி, இப்படி ஏமாத்துறீங்களாடி முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லன்ட்டு தமாசா இருந்துச்சு அன்றைக்கி சாயங்காலம். நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சோன்னா இதையும் வச்சு அதையும் வச்சு உட்காந்து நல்லா சாப்பிட்டு எந்திரிச்சோம். என்ன கெச்சப் தீந்து போச்சு, இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதாவதும் அந்த என்னது பண்ண முன்னாடியே இது பண்ணி வச்சா மறுபடியும் சீஸ் வந்து கெட்டியிடும்ல, அதனால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பொறிச்சு எடுத்துட்டு வைக்கிறா. இப்போ வந்து நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் பண்ணு ஒன்றா கூட வைக்கலாம், இல்லாட்டி அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட கிறிஸ்பினஸ் கிடைக்காது, சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஓகே, இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை, அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிடுங்க. பாய். உங்களுக்கு வேணுன்னா நீங்களே செஞ்சு சாப்பிட்டு சொல்லுங்கள், நான் கொடுக்க மாட்டேன். பாய்.